சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அதாவது நியூ சீரிஸ் நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 days 6 videos at 6 PM அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ சேகர் ஐயர் சார் நமக்கு பண்றாரு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட் சார். சார், இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கே ஒரு நடந்த ஒரு கிட்டத்தட்ட ரீசெண்டா நடந்த டிஎம்கே சார்பா நடந்த ஒரு விஷயங்கள் தான். முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க 200 seats ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நீங்க வந்து முந்தைய தேர்தலில் பாத்தீங்கன்னா கூட இந்த 3x digit தாண்டினதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. இவர் 200 ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னது எதற்காக சொன்னார், எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் சார்? இல்ல, இப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு ஒரு கோல் தேவை, ஒரு டார்கெட் தேவை. இல்ல, இந்த டார்கெட்னால 200 150 அப்படி ஒரு டார்கெட் வச்சுக்கிறது எப்போதுமே நல்லதுதான். ஆனா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற புது சூழ்நிலை, எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறதாக, அரசியல்ல முழு ஈடுபாடும் வரப்போறதாக, இந்த தேர்தலில் ஒரு தனி கட்சியை நிப்பாட்டி தமிழ் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொன்ன பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசியல். இந்த அதிர்ச்சி டிஎம்கேவை ஜாஸ்தி பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிற காரணம் என்ன, அதிகமா பண்ணியிருக்க காரணம் என்னன்னா, அவங்க இதுவரை நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, அதிமுக ஒரே பிளவாய் கிடக்குறது, ஒன்றும் பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது. இந்த அந்த வருடத்துல ஜெயலலிதா மறைந்த பிறகு வேற ஒரு வேக்யூம் இருக்கா போல. அந்த வேக்யூம் இருக்கிறதுனால அந்த வேக்யூமை வந்து டிஎம்கே ஈஸியா இது பண்ண முடியும், நம்மள்ட்ட கேடர் இருக்கு. அண்ட் இத்தனை நாள் 5 வருடமா நம்ம எதிர்கட்சிங்கிற ஒரு முறையில நமக்கு ஈஸியா ஒரு ஈஸி விக்டரின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்து பெரும்பாலும் அது ஒரு ஷேட்டர் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, புது சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு ரஜினிகாந்த் மட்டும் காரணம் இல்லை, கூடவே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக சைட்லயும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நல்லா ரொம்ப ஈகர கிளம்பிட்டு ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா தமிழ்நாடு முழுவதும் அவர் டூர் பண்றாரு, அங்கங்க பப்ளிக்கோட பேசுறாரு. அண்ட் கடந்த ஒரு 5-6 மாசமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுல ஒரு புது எனர்ஜி வந்துருச்சு. இந்த எனர்ஜி முன்ன இல்ல, இந்த ஒரு நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு விதமா டல்லா தான் இருந்தது, கூடவே டல்லா இருந்தது. ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு கோயசிவா இல்லாத மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. பட் இப்ப எடப்பாடியும் நல்ல சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமா இதுவாக அவரு செயல்பட தொடங்கிட்டாரு. அதுல என்ன இருக்கு, ADMKயோட ரேங்க் அண்ட் ஃபைல் ஒரு யூனிட்டி வந்துருச்சு. அந்த யூனிட்டில இப்ப எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு சொல்ல தயார், மந்திரிகளும் அவருக்காக முழுமையா பேசுறாங்க, ஆதரவுல பேசுறாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில பிரசாந்த் கிஷோர் டிரைவர் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு அவர் தன சொல்லிப்பாரு. பட் அவருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா மோதியோட 2013-14 வேலை செஞ்சவரு. அதுக்கு பிறகு அவர் வந்து பிரதமர் மோடி தனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும், தனக்கு ஏதாவது ஒரு விதமா இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் கோரிக்கை வச்சாரு. அதை தவிர்த்து பிஜேபிக்காக நான் வந்து இவ்வளவு செலவழிச்சேன்னு ஒரு பில்லு போட்டாரு, ஒரு பில்லு கொடுத்துட்டு இவ்வளவு நான் செலவழிச்சேன் அப்படி இப்படின்னாரு. அதை அமித்ஷா அதை இது பண்ணிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கட்சி தானே செலவழிச்சு, நீங்க என்ன செலவழிச்சீங்க, நாங்க செலவழிக்க திருப்பி எங்களுக்கு பில்லு போடுறீங்கன்னு அந்த பில் விதத்துல ஒரு விவாதம் ஏற்பட்டது அவங்களுக்குள்ள. அதுக்கு பிறகு அவர் வெளியே போயிட்டாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, தனக்கு ஒரு மந்திரி லெவல்ல பதவியும், அதை தவிர்த்து தங்க கூட வேலை செஞ்ச இந்த ஐபேக் நிறுவனத்துல வேலை செஞ்சவங்க எல்லாரையும் மத்திய அரசுல ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க, அதாவது அவங்க ஒரு மானிட்டரிங் ரோலு இல்ல அவங்க கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு தனி வாட்ச் டாக். அது பிரதமர் மோடி சொன்னாரு, கவர்மெண்ட்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாச்சுன்னா கவர்மெண்ட்டே அந்த சாதனங்கள் இருக்கு, ஒரு பிரைவேட் பாடியை வச்சு தனியா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சில காரணத்தினால்தான் ஒரு கசப்புல வெளியில போனாரு. ஆனா கங்கணம் கட்டின்னு போனாரு, அதாவது என்ன, நான் தான் மோடியை பிரதமர் ஆக்கிட்டேன், அதே அதனால இவரை நான் இறக்கவும் முடியும், பிஜேபி எங்க இருந்தாலும் தோக்கடிப்பேன் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டின்னு இறங்கினாரு. அது இறங்கின பிறகு அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடைக்கல. அவருக்கு நம்ம பார்த்த பீகார் எலெக்ஷன்லயே ஒண்ணு பெருசா இல்ல. அப்புறம் அவர் யூபியில முதல்ல ட்ரை பண்ணார் 2017. அங்க பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் எக்கச்சக்கமா சீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க பிஜேபி. அப்புறம் திருப்பி இந்த பீகார்லயே அவர் முதல்ல தானே வரப்போறேன்னு சொன்னாரு, பீகாருக்கா ஒரு தனி கேம்பெயின் ஆரம்பிப்பேன்னு சொன்னாரு. ஆனா நிதிஷ்குமாரும் அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு, ஏன்னா இவர் கொஞ்சம் நெகட்டிவ் அப்ரோச்.
அதுக்கு பிறகு என்னவோ தெரியல, சிவசேனாவை ஹெல்ப் பண்ண போறேன்னு அங்க பாம்பே போனாரு. அப்புறம் கல்கத்தால மமதாக்கு போனாரு. இப்ப மமதாக்கும் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாலினுக்கும் பண்ணிட்டு இருக்காரு. மமதாவோட என்ன நிலைமைன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியுது, பெங்கால்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இப்ப தமிழ்நாட்டுல எனக்கு ஒண்ணும் புரியல, ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தேவைன்னு எனக்கு புரியல. ஏன்னா டிஎம்கேல எத்தனையோ பல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, பார்ட்டிய எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணவங்க இருக்காங்க. அதாவது எலெக்ஷன்ல தாங்களே நின்று ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள், தாங்களே பல பேர் ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள், ஜெயிக்க வச்சவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு இதுல என்ன நிர்பந்தம் தெரியல. இவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா வந்தப்பறது எனக்கு தோன்றது, இந்த ஸ்டாலினோட 200 ஃபிகர்ல வந்து பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸ் அடங்கி இருக்குன்னு. அப்படி அது 200 சொல்லிட்டே போனான்னா, இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது பிஜேபியோட சென்ட்ரல் ஃபார்முலா ஒரு காப்பி மாதிரி இருக்கு. ஏன்னா பிஜேபியிலே 300+ மிஷன் 300 நாங்க 2019 லோக்சபா தேர்தல்ல அது மிஷன் 300+ வந்து 303 கிடைச்சது பிஜேபிக்கு 2019. ஸோ இந்த மாதிரி 200. பட் நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஒரு 3-4 மாநில தேர்தல் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தனிப்பட்டு அந்த 100 ஃபிகரை கிராஸ் பண்றது கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த 100 ஃபிகர் கிராஸ் பண்ணதில்ல. அண்ட் இப்போதைக்கு இந்த ரஜினிகாந்த் ரஜினி சார் தன்னோட அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிருந்து இது டிஎம்கே தான் வந்துருவாங்க, கிட்டத்தட்ட 100 வந்துட்டாங்கன்னா மத்த அலைஸோட சேர்த்து ஒரு அந்த மிட்வே ஹாஃப் வே ஃபிகர் தாண்டிடுவாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்ப எனக்கு தோன்றது இந்த 200 ஃபிகர் வந்து கட்சி மத்தியில அப்புறம் ரேங்க் அண்ட் ஃபைல் மத்தியில ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டர். இது ஒரு விட்டமின் பில் மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஜோஷ் கொண்டு வரதுக்கு, ஒரு உற்சாகம் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கேள்விப்படுறது என்னன்னா டிஎம்கேக்கு இந்த தரம் யாருக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, டிஎம்கே பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட என்ட்ரினால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ப்ரெஷர்ல இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. கூடவே சீனியர் லீடர்ஸ்குள்ள ஒரு கசப்பு என்னன்னா, ஏதா வெளியாளெல்லாம் சொல்லி நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் பண்றோம், இது என்னது இது. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு இது கொஞ்சம் ஒரு இது இருக்கு. போப்போ என்ன ப்ராப்ளம் நான் பாக்குறேன்னா, டிஎம்கேக்கு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணும் பொழுது யாருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்கல, அவங்க சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸா புதுமுகமா, புதுமுகம் எவ்வளோ இருக்கும், சிட்டிங் எம்எல்ஏஸ் எவ்வளோ கிடைக்கும், யார் டிராப் ஆவாங்க, இதெல்லாம் பல கேள்விகள் வருது. அப்படி வரும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த 200 கணக்கு கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டா தான் தோணுது. சார், ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ரஜினி அவர்களை வேற ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து ஓப்பனா ஒரு டிஎம்கே மீட்டிங்ல கலைஞர் அரங்கத்திலே வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அப்படி ஸ்டாலின் சொல்றாருன்னா அவர் ரஜினியை புரிஞ்சுக்கல. ரஜினி வேற யாராவது சொல்லி யாரோட ப்ரெஷர்ல செய்வாரா? அது அது சும்மாவாது ரஜினிய பிஜேபியோட சேர்த்துட்டான்னா மக்கள் மத்தியில கொஞ்சம் அவருக்கு ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும் நினைக்கிறாங்க. அப்படியே பிஜேபி சொல்லியிருந்தாலும் நான் சொல்லேன், பிஜேபி நல்லது செஞ்சாங்க. இந்த நாட்டுல தமிழ்நாட்டுக்கு அரசியல்ல மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தரத்துக்காக பிஜேபி யோசிக்கிறாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லல எங்களை சப்போர்ட் பண்ணுன்னு, நீங்க தனியா பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தா. எனக்கு தெரியாது பிஜேபி சொல்லியிருக்காங்களான்னு, ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி யாராவது ப்ரெஷரைஸ் பண்ணி ரஜினிகாந்த் சாரை நீங்க அரசியல் வாங்கோன்னு ஒரு அழைப்பு விட்டுருக்காங்கன்னா அது ரசிகர்கள் தான், ரசிகர்கள் மன்றம் அண்ட் ஏழை மக்களுடன் குரல். வேற யாரும் அவரை ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ரெஷர்ல அவர் தன் சினிமாவையும் நடத்தினது இல்லை, வரப்போற அரசியல்லையும் அவர் நடத்த மாட்டார். எது நியாயமோ எது சரியோ எது நேரத்துக்கு வேணுங்கிற காரியமோ அதுதான் அவர் செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன். நாகராஜ் ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞரை ரெஃபரன்ஸா இப்போ வைக்கிறதுக்கே வந்து பயப்படுறாரு. ஒரு முக்கியமான கேள்வி வந்தது, எம்ஜிஆர் ஆட்சி குடுப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்க, கலைஞர் ஆட்சி குடுப்பேன்னு யாரும் சொல்லவே மாட்டேன்றான் கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருந்தாரு. ஏன் வந்து கலைஞரை பத்தி பேச மாட்டேன்றாங்க, எம்ஜிஆர் பத்தி அந்த போக்கஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல அது இதுல இருந்து வெரி கிளியரா இருக்கு. கலைஞரை பத்தி பேசும்போது ஒருவேளை ஸ்டாலினுக்கே தோன்றது அவங்க வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது வீராணம் ப்ராஜெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 2G வரையில் போயிடும் போது ஒரு பயம், அதனாலதான் அவர் பேசாம இருக்க நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா, நான் எம்ஜிஆர் ஓட கேம்பெயின் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் அவர் முதல்ல முதல்வரானதுக்கு முன்னாடி அவர் நடத்தின கேம்பெயின்ல
இல்ல அவர் முதல்வரான பிறகு அவர் எங்கேயாவது போனாருன்னா அவர் கார்ல போயிட்டே இருந்து ஏழைகள் கும்பல் எல்லாம் பார்த்தா வண்டி நிப்பாட்டிடுவாரு, கீழே இறங்குவாரு. எங்கேயாவது வயசான அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப அவருக்கு தன் அம்மா ஞாபகம் கால ஞாபகம் வந்துடும். அவர் இந்த மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்த காரணமே அதுதான். ஏன்னா அவன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க அந்த வீட்டுல பாத்திரம் விளக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு சோறு கொடுப்பாங்க, அந்த இதை அவர் மறக்கவே இல்லை. அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரொம்ப சென்சிட்டிவ். அதான் சொல்லுவாரு எம்ஜிஆர் ரொம்ப சொல்லுவாரு என்னன்னா, யாராவது தங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா போறோம், தங்கிட்ட வர்றது அவன் வந்து ஆளோட இதை பொறுத்து, தங்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா வெறும் கையில திரு யாருமே அனுப்பிச்சது கிடையாது. அவர் ராமவர தோட்டத்துல இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் ஏழை கும்பல் வந்துட்டே இருக்கும், அவ்வளவு பேரும் சாப்பிட்டீங்க எல்லாம் சாப்பிட்டாங்களாம் முதல்ல பாப்பார், வர பேர் அவ்வளவு பேருக்கு சாப்பாடு உண்டு. ரெண்டாவது தன்னால முடிஞ்சு எது முடிவோ குடிப்பார், சில பேருக்கு மகள் திருமணம், சில பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதாவது இருந்ததுன்னா அவர் உடனே பண்ணுவார். அந்த மாதிரி அது வந்து அவர் பதவி இல்லாத இல்ல, அவர் முதல்வர்னு சொல்லி இல்ல, முதல்வர் வந்த பிறகு நிறைய செஞ்சாரு. முதல்வர் இல்லாத போது கூட பாத்தீங்கன்னா அவர் எப்போதுமே என்னன்னா ஒரு செய்யணும் மக்களுக்காக செய்யணும், கஷ்டத்தை அவரால் தாக்க முடியாது, அவர் மனசு ரொம்ப இளகிய மனசு. அதனால்தான் இன்னைக்கும் பல வருடங்கள் ஆகியும் எம்ஜிஆர்னா உடனே மனசுக்குள்ள என்ன தோணுது, ஏழைக்காக ஒரு அவதிப்படுறவர், ஏழையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவரு, இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க. இதே ஃபீலிங்ஸ் ரொம்ப நேச்சுரலா மக்களுக்கு ரஜினிகாந்த் மேல இருக்கு. ரஜினிகாந்த் தன்னை எம்ஜிஆர் சொல்லிக்கல, எம்ஜிஆர் அவர் தன்னை சொல்லிக்கல, ஆனா அவர் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா இவர் ஏழைக்கா செய்யறவர், இவர் கஷ்டத்தைப்பட்டு வந்திருக்காரு, இவர் தகப்பனார் முதல்வரா இருந்தது இல்ல, இவர் மாமா மச்சா எம்எல்ஏவா இருந்தது இல்ல, இல்ல சென்ட்ரல்ல மந்திரியா இருந்தது இல்ல, இல்ல இவருக்கு தன் பிள்ளைகளை அரசியல கொண்டு வரணும் அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. அவர் எப்ப சொல்றாரு, நான் தமிழ்நாடு தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு எனக்கு செஞ்சிருக்காங்க. அந்த இப்ப சமீபத்துல தமிழருவி மணியன் எழுதியிருக்கிற தினமணியில எழுதின ஒரு பீஸ்ல அவர் கிளியரா சொல்றாரு எதுக்கு நீ அரசியல் வரணும்னா, அதுக்கு அவர் நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்தாரு ரஜினிகாந்த். என்ன சொல்றாரு, மக்கள் இவ்வளவு எனக்கு கொடுத்த பொழுது நான் திருப்பி எப்படி அதை திருப்பி தர முடியும், அண்ட் அரசியலுக்கு அரசியல் என்ன, அதுல அரசியலோட முக்கியத்துவம் என்ன, அரசியல் இல்லாம நான் செய்யக்கூடாதா, செய்யலாம், ஆனா பெரிய மாற்றங்கள் வரணும்னா, சிஸ்டத்துல மாற்றங்கள் வரணும்னா, ஒரு அரசாங்கத்துல இருக்கிற நிலைப்புல ஒரு மாற்றங்கள் வரணும்னா அரசியல் வந்தான். அதனால்தான் அரசியல் வரேன்னு சொல்லும் பொழுது மக்கள் நம்புறாங்க, மக்களுக்கு அந்த வார்த்தையில தோன்றது இவர் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா இவர் பண்ணி காமிப்பாரு. அண்ட் கான்ட்ரடிக்ஷன் இல்ல அவர்கிட்ட, ஒன்னும் சரி இதை சொல்லி இன்னும் ஏதோ ஆதாயம் இருக்கலாம் இல்லை. இங்க என்ன இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவன் அவன் தான் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாங்க, எதுக்கு சொல்லிக்கிறாங்க, ஓஹோ இப்படி நம்ம சொன்னானா அது எம்ஜிஆரோட, இது பாருங்க உங்க செயல்னால நீங்க இதுவரை செஞ்சிருக்கிற செயல்னால உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டுனால மக்களுக்கு உங்க மேல இது இருக்கும். நான் இவன் மாதிரி அவன் மாதிரி சொல்லி அதுல மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் ஏற்படுங்கிறது எனக்கு சந்தேகம். அது குறிப்பிட்ட டிஎம்கேக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவு இருந்தது, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரு டிஎம்கே ஆட்சிக்கு திரும்பவே முடியல, கலைஞராலே முடியல, எம்ஜிஆர் காலமான பிறகுதான் இந்த டிஎம்கே திரும்பி ஆட்சிக்கே வந்தாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு இந்த மாதிரி சொல்லி ஒரு இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் சொல்லிருப்பாரு எம்ஜிஆர் பேர் எடுத்துக்காது, இல்ல காமராஜ் பேர் எடுத்துக்காது, ஏன்னா காமராஜ் நிறைய செஞ்சாரு ஏழைக்கு அந்த காலத்துல அவர் செஞ்ச இது, அண்ட் ஏழைக்கா அப்படி துடிக்கும் மனசு அவர். அவர் ஆபீஷியல் காரை கூட சரியா அவர் இறங்கி நடப்பாரு, மக்களோட சேர்ந்து போவாரு. எனக்கு ஞாபகம் இருக்குங்க இந்த எம்ஜிஆர் ஒரு டூர்ல நம்ம போன போது இந்த மதுரை பக்கம்தான், யாரோ அவர் கார் இவர் கார் கிளம்பிடுச்சு ஒரு மீட்டிங்க்கு பிறகு, பிறகு அந்த காரோட மிரர்ல இவர் பாக்குறாரு எம்ஜிஆர், யாரோ அம்மா பின்னாடியே ஓடிட்டு வர்றாங்க, இவர் மனசு தாங்கல, வண்டி நிப்பாட்டினர், போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க அந்த அம்மாவை, சிஎம் கார சிஎம் போட்ட சிஎம்க்கு ப்ரோக்ராம் இருக்கு, இவர் வண்டி திருப்ப சொல்லி அந்த அம்மாட்ட என்னம்மா என்ன, அவங்க ஏதோ விண்ணப்பம் கொடுக்குறாங்க, வீடு யாரோ பிடிச்சி வச்சுட்டாங்களோ இல்ல அவங்க லேண்ட் யாரோ என்கரேஜ் பண்ணிட்டாங்களோ ஏதோ பிரச்சனை, இவர் நின்று அங்கே கலெக்டர் கூப்பிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணு. அதுல ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம பழைய சீனியர் ஜேர்னலிஸ்டா நான் சென்னையில இருந்தபோது ரிப்போர்ட்டர் இருக்கும்போது சொல்லுவாங்க, எம்ஜிஆர்ட்ட மூணு பேனா இருக்குமா,
ஒரு சேவப்பு பேனா, ஒரு நீல பேனா, ஒரு கிரீன் பேனான்னு இந்த மாதிரி நிறைய விண்ணப்பம் வந்துட்டே இருந்ததுன்னா, விண்ணப்பத்துல அவர் சிவப்பால சைன் பண்ணிட்டாருன்னா இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை வச்சுக்கோங்க, சும்மா ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு. அதாவது அவர் அது அந்த விண்ணப்பம் அவருக்கு ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணலன்னு. ப்ளூல சைன் பண்ணாரு என்னன்னா, என்ன ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் என்ன அந்த ஆளு செய்ய முடியுமோ செய்யுது. பச்சை பேனால சைன் பண்ணானா ப்ரொசீஜர் ரூல்ஸ் ஒன்னும் பார்க்காத இவங்களுக்கு என்ன செய்யணுமோ உடனே செய்யுது. அந்த மாதிரி மூணு வச்சு போறான். சோ அது மாதிரி சொல்லுவாங்க, உடனே இந்த மாதிரி அவர் செய்வாருன்னு. சோ அதனால இன்னைக்கு எம்ஜிஆர் இந்த தேர்தல்ல எம்ஜிஆர் ஞாபகப்படுத்துறான்னு பாருங்க. அப்ப ஏன்னா பின்ன வந்து எம்ஜிஆர பத்தியோ எம்ஜிஆரோட ஒரு என்ன சொல்றது ட்ரெடிஷன் ஆர் எம்ஜிஆரோட லீகசி, அந்த லீகசி பத்தி பேசக்கூட ஃபுல் அத்தாரிட்டி ஜெயலலிதாவுக்கு தான் இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் ஆட்சி சொல்லும் போது அது வேற யாரும் அது காப்பிரைட் மாதிரி இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஜெயலலிதாவும் நிறைய செஞ்சாங்க அவங்களோட பீரியட்ல பாத்தீங்கன்னா. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக மந்திரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அப்படி எம்ஜிஆர் பத்தி யாருக்கா பண்ணணும்னா அவங்க அதிமுக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய மந்திரிகள் ரெண்டு நாள் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இது வேற யாரும் சொல்லக்கூடாது, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ காரணம் இதுல ஒன்னொரு இதுவும் வருது, எம்ஜிஆர் பத்தி யாரும் சொல்லக்கூடாது எங்களை தவிர்த்துன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க எம்ஜிஆர் மாதிரியேதான் செயல்பட்டீங்களான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அதுக்கு அவங்கள்ட்ட சரியான பதில் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். அதனால வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் குறிப்பிட்ட எம்ஜிஆர் ஃபேக்டர் திருப்பி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வருது பாத்தீங்கன்னா அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் நம்ம விஜயகாந்த் சார் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கருப்பு எம்ஜிஆர், அவரும் நிறைய ஏன்னா அவர் ஃபிலிம்லயும் பாத்தீங்கன்னா அவர் நடித்த எல்லா படத்திலையும் ஒரு ஏழைக்காக செய்யறது, ஒரு கேடு செய்பவர்களுக்கு இதுவா பண்றது. அவர் ஒரு ராமின் வுட் இமேஜ் அவரும் பண்ணிட்டார். அவரும் அவரோட இதுல பாத்தீங்கன்னா அவருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கு. பட் அப்படி பார்க்க போனா ரஜினிகாந்தோட நீங்க பிலிம்ஸ்லயும் அதே பொலிட்டிக்கல் மெசேஜ் தான், பொலிட்டிக்கல் மெசேஜ் அதே இருந்திருக்கு. பட் இப்ப க்வெஸ்சன் என்ன வருதுன்னா, மீண்டும் தமிழ்நாடு அரசியலில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி செயல் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண பல கட்சிகள் தயாரா இருக்கிறாங்க, தலைவர்கள் தயாரா இருக்கிறன்னா, சமீபத்தில் எம்ஜிஆர் காலம் பிறகு ஜெயலலிதா காலம் போன பிறகு நடந்து வந்த அரசியல்ல எங்கேயோ பப்ளிக் சர்வீஸ் கம்மி ஆயிடுச்சா, லீடர்ஸ் தங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மியா பண்ணிட்டாங்களா, இல்ல மக்கள் மத்தியில அவங்க மேல ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சா, இதெல்லாம் கேள்வி வருது. நாகராஜ் சார், திடீர்னு எம்ஜிஆர் கொண்டு வருது, டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வருது, இல்லைன்னா வந்து அவர் வந்து இந்து மதத்தை பத்தி தப்பா பேசுறது, 200 சீட்டுன்னு லாஜிக் கொண்டு வருது, பிஜேபியை பார்த்து காப்பி அடிக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் ரஜினியின் வருகை, ரஜினி பயத்தில் திமுகவா? கட்டாயமா, இதுல ஒன்றும் சந்தேகமா இல்லை. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியில, நான் பயப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அவர் வரல வெளியில. அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ண பிறகு, அப்புறம் அவர் கேம்பெயின் ட்ரெயில் ஹிட் பண்ண பிறகு, அதாவது கேம்பெயின்ல கிளம்பின பிறகு, அவர் பிரச்சாரம் தொடங்கின பிறகு, ஊர் ஊரா கிராம கிராமமா போக ஆரம்பிச்ச பிறகு, அதை எப்படி அதுக்கு வர ரியாக்ஷன் ரெஸ்பான்சஸ் அதெல்லாம் எப்படி டாக்கிள் பண்றது, டிஎம்கேக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா யாருக்கு டேமேஜ் ஆகுதுன்னு முதல்ல டிஎம்கேக்கு டேமேஜ், ஏன்னா வேற யாருக்கும் ஏன்னா மத்தவங்க சமாளிச்சுப்பாங்க. அது பிறகு இன்னொன்று என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அவர் முன் வந்த பிறகு மற்ற கட்சி தொண்டர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் கூட சொல்லுவாங்க, இல்ல நம்ம அவருக்காக வேலை செய்வோம், ரஜினி முதல்வர் ஆக்குறேன்னு நிறைய பேர் கிளம்பலாம். ஏன்னா பாலிடிக்ஸ்ல எப்போது முடியாச்சு, விபி சிங் காங்கிரஸ்ல இருந்து உடச்சு ஜன்மோர்ச்சான ஆரம்பிச்ச பிறகு, அந்த பஃபார்ஸ்ல வந்த கரப்ஷன் ஸ்கேண்டலுக்கு எதிர்த்து அவர் குரல் கொடுத்த பிறகு, பல கட்சியினர் தங்கள் சொந்த கட்சியை விட்டுட்டு இவரோட சேர்ந்தாங்க, அதுலதான் ஜனதா தள்ளு உண்டாச்சு. இது நம்ம இந்தியன் அரசியல் வரலாறுல இது பல முறை ஆயிருக்கு. அதாவது ஒரு கட்சி தொடங்கின பிறகு மற்ற கட்சிகள்ல இருந்து பல பேர் லீடர்ஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் முன் வந்த பிறகு அவரோட வெளியில பப்ளிக் கான்டாக்ட்ஸ் ஆரம்பிச்ச பிறகு, அவர் பப்ளிக் ரேலிஸ் நடத்தின பிறகு, அவர் தன்னோட பாலிசி தன்னோட தாட்ஸ வெளியில சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அவரோட மக்கள் ஏற்பு சக்தி அதிகம் ஆயிட்டே போகும். அது ஆயிட்டு போகும்போது பல அரசியல் தலைவர்களுக்கு தோணும், நம்ம வந்து சரி இல்ல ரஜினியோட ஆட்சிக்கு தான் நம்ம வேலை பண்ணணும், நம்ம கட்சி இருக்கிறனால நம்மளால அவ ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி தோண்டுபவர்கள் பல பேர் இருப்பாங்க. ஏன்னா பல தலைவர்கள் இன்று இப்ப இருக்கிற மெயின் கட்சி, அது டிஎம்கேவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், பல கட்சிகள் இருக்குது,
அந்த கட்சிகளுக்குள்ளே எனக்கு தோணுது ஒரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா பாருங்க, பிரைவேட்லி பல தலைவர்கள், அது டிஎம்கேல இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க பப்ளிக்கெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லுவது என்னன்னா இது பெரிய ஃபேக்டர், இதை நம்ம ஒண்ணு இல்ல ஒண்ணினால் வெளியே சொல்லுவோம், ஒண்ணுமே இல்ல ரஜினிகாந்த் வந்தா ஒன்னா அது ஒன்னா சும்மா சொல்லிட்டே போலாம். ஆனா அவங்களுக்கு தெரிய உள்ள கிரவுண்ட்ல என்ன ரியாக்ஷன் இருக்கும், கிரவுண்ட் ஸ்வெல் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா யாருமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. அது அதாவது இன்டர்னல்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சி டெலிபரேஷன்ஸ்க்குள்ள அவங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. சார், கேட்ட உடனே ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரெக்கார்டிங் ஒத்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆடியன்ஸோட பேசுறது ரொம்ப தேங்க்ஸ். ஆடியன்ஸ்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸா சாரை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க எல்லா வாட்டியும் லாஸ்ட் வீடியோல இருந்து. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளோட இதை அவங்களுக்கு நம்ம பேசுவது, நம்ம அனலைஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்ப இருக்கிற நிலைமை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு விதமாக உதவும் என்று நாம் நம்புகிறோம். அண்டு நாகராஜ், நீங்களும் அதை ரொம்ப நல்லா ஒரு ஒரு இஷ்யூ எடுத்து ஒரு விதமாக கேள்விகள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள அடங்கி இருக்கிற இஷ்யூஸ், உள்ளுக்குள்ள பாயில் பண்ணிட்டு இருக்கிற இஷ்யூஸ், அதெல்லாம் நீங்க முன்னாடி கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல இது கொடுக்குறீங்க, நல்ல டெஃபினேஷன் கொடுக்குறீங்க, ஃபோக்கஸ் கொடுக்குற. ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த வியூவர்ஸ் ஆஃப் சாமானியர். நாகராஜ், மை பெஸ்ட் விஷஸ், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் and have a grand 2021. Vanakkam. Thanks.